ஹாய் நண்பா, எல்லாருமே பெரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ சாம்சங் கேலக்ஸி A35 அண்ட் A55 இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறானுங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பெக் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தெரிய வந்துருச்சு. ப்ரைஸிங் மட்டும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுவுமே பார்த்தீங்கன்னா மற்ற கண்ட்ரியில் லான்ச் ஆன ப்ரைஸை கன்வெர்ட் பண்ணும்போது 35,000 ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே A35 சீரீஸ் வரும். A55 சீரீஸ் அந்த 41,000 அந்த பட்ஜெட் கிட்டே பார்த்தீங்கன்னா வரும். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கும் 5,000 ரூபா கிட்ட வித்தியாசங்கள் இருக்கும். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறோம்னு சொல்லியிருப்பேன். இந்த ஏ சீரீஸை இந்த 30,000-40,000 போட்டு வாங்குறதுக்கு நீங்கள் கண்ணை மூடிட்டு சாம்சங்கோட ஃபேன் எடிஷன் எஃப்இ சீரீஸ் வாங்கிட்டு போயிடலாம். S25 FE-ஆ இருக்கட்டும், S23 FE-ஆ இருக்கட்டும், அதை வாங்கிட்டு போயிடலாம். ஃப்ளாக்ஷிப் லெவலில் கேமராவும் இருக்கும், பெர்ஃபார்மன்ஸும் பார்த்திங்கன்னா ஃப்ளாக்ஷிப் லெவலில் ஒரு பழைய ஜென்ரேஷன் ப்ராசஸர் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஆனால் உண்மையிலே ஒர்த்தாக இருக்கும் அப்படின்றது. ஸோ இந்த வட்டமும் பார்த்திங்கன்னா அதே தப்பு தான் பண்ணுறானுங்க. கொஞ்சம் நாச்சு ஒன்று பெர்ஃபார்மன்ஸில் இம்ப்ரூவ் பண்ணு, இல்லைன்னா கேமராவில் இம்ப்ரூவ் பண்ணு. அதை எதுவுமே பண்ணாமல் நீயே அந்த பட்ஜெட்டில் ஒரு ஃப்ளாக்ஷிப் லெவலில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணுறேன், அடுத்து நீயே ஒரு ஏ சீரீஸ் பட்ஜெட் ஆஃப்லைன் ஸ்டோரை டார்கெட் பண்ணி இப்படி லான்ச் பண்ணுறேன், இது எந்த விதத்தில் நியாயம்ன்றது எனக்கு தெரியலை. இந்த A35-க்கும் A55-க்கும் பெரிய அளவில் வித்தியாசங்கள் கிடையாது. சிம்பிளாக சொல்லப்போனால் டிசைன்லையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்ச சாம்சங் இப்போ வந்து கடந்த ஒரு 3-4 வருஷமாக ஒரே டிசைனை தான் பார்த்தீங்கன்னா அவனோட ஃப்ளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து மிட் ரேஞ்ச் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுறான். டிசைன் கலர் மட்டும் தான் மாறிக்கிட்டே இருக்குது. இந்த A35-க்கும் A55-க்கும் காமனான வித்தியாசம் சொல்லிடுறேன். 6.6-inch AMOLED டிஸ்பிளே, 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோட டிஸ்பிளே எப்பயுமே நல்லா தான் இருக்கும், அது எந்த விதத்துலையும் குறை சொல்ல முடியாது. அந்த பெசிலுமே பார்த்தீங்கன்னா ஈவனாக ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்குது. பேக்கில் டிசைனுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. நீங்களாக வாயை திறந்து சொன்னால் தான், ஏ நான் வச்சுருக்க A35 அவைய வச்சுருக்கிறது தான் A55 அப்படின்னு சொன்னால் தான் பார்த்திங்கன்னா தெரியும். அந்தளவுக்கு காமனாக ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே நல்லா பண்ணியிருக்காங்க. உள்ளே யூஸ் பண்ண ப்ராசர் A35-ல சாம்சங் எக்ஸினோஸோட 1380 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படியே A55-ல பார்த்திங்கன்னா அதே எக்ஸினோஸ் 1480 ப்ராசர் பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டுக்கும் நம்பர் வித்தியாசங்கள் இருக்கா? லைட்டாக பார்த்திங்கன்னா கிளாக் ஸ்பீடு, ஜிபியு, சிபியு பெர்ஃபார்மன்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ரெண்டுக்கான வித்தியாசங்கள். அடுத்தபடியாக 5000mAh பேட்டரி, ஓகேவா? உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்குமே பார்த்திங்கன்னா 25W சார்ஜர் தான் பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. ஆனால் பாக்ஸ்ட சார்ஜர் வர்றது நம்ம தான் காசை போட்டு வாங்கணும். ஆனால் ரெண்டுக்குமே 5000mAh பேட்டரி காமன். அடுத்து என்ன அப்படின்னா ரெண்டுக்குமே ப்ரைமரி கேமரா வந்து 50MP வித் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசரோட கொடுத்துருக்காங்க. அல்ட்ராவைடுக்கு உங்களுக்கு வந்து A35-ல 8MP வந்து கொடுத்துருக்காங்க. அதே இது A55-ல பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12-13MP அந்த அல்ட்ராவைட் வந்து சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2MP மேக்ரோ. அப்படியே இங்கிட்டு A35-ல உங்களுக்கு செல்ஃபிக்கு பார்த்தீங்கன்னா 13MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே A55-ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 32MP செல்ஃபி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் கேமராவில் ப்ரைமரி காமன், அந்த மேக்ரோன்றது காமன், அல்ட்ராவைட்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது, செல்ஃபி கேமராவில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது, இது ரெண்டும். அப்புறம் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்குமே பார்த்தீங்கன்னா IP68-க்கான வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 14-ஓட அந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் வரப்போகுது. மேஜர் அப்டேட் 4 தருவோம், 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் தருவோன்றதை ப்ராமிஸ் பண்ணி தான் லான்ச் பண்ண போகிறானுங்க. ஸோ கலர் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா ரெண்டு டிஃபர் ஆகுது. வெயிட் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே 200g தான் இருக்குது, 198 அந்த ரேஞ்சில் தான் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ஃபோனை வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பேன். நீங்கள் கண்ணை மூடிட்டு சாம்சங் கேலக்ஸி எஃப் எடிஷன் 888 ப்ராசரில் வந்துச்சுல S21 FE-லே 888 வெர்ஷன், அதை கூட வாங்கிட்டு போயிடலாம். இதை வாங்கிறதுக்கு, இதை வாங்கினதுக்கப்புறம் எனக்கு நான் 35,000 ரூபா போட்டேன், எனக்கு கேமரா வந்து சாட்டிஸ்ஃபைடே இல்லை, அதுக்கு நான் OnePlus 12R எடுத்துருக்கலாம், இல்லை IQ Neo 9 Pro எடுத்துருக்கலாம், இல்லை நாடு லான்ச் பண்ணானே அதை கூட எடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிடறாங்க. இல்லை எனக்கு வந்து ONE UI தான் ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து சாம்சங் தவிர நான் வேறு பிராண்டே நான் என் வாழ்நாளில் யூஸ் பண்ணதில்லை அப்படின்னா நீங்கள் எஃப்இ எடிஷன் போங்க. 41,000 ரூபா இருக்கா, S23 FE கூட நீங்கள் போங்க. அப்படி இல்லையா உங்களுக்கு 32,000 ரூபா தான் பட்ஜெட்டா, சாம்சங் கேலக்ஸி S21 FE-ல 888 வெர்ஷன் வாங்க. தயவு செஞ்சு இந்த A35, A55, இந்த ஏ சீரீஸை தயவு செஞ்சு வாங்க. நான் எம் சீரீஸை நான் சொல்லவே இல்லை, ஏன்னா எம் சீரீஸோட பட்ஜெட் செக்மெண்ட் வேறு, ஏ சீரீஸோட பட்ஜெட் செக்மெண்ட்ன்றது வேறு. அபவ் நான் 35-40,000 ரூபாய்க்கு மேலே தான் லான்ச் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் உருப்படியான ஸ்மார்ட் ஃபோனை வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்றது தான் நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு வந்து கார்ட் ஆஃபர், லொட்டு லோஸுக்கு சாம்சங் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிங்கன்னா பைபேக்கு, எக்ஸ்சேஞ்சு, லொட்டு லோஸுன்னு என்னென்னமோ போட்டு விற்க தான் பார்ப்பான்.
தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க. சாம்சங் வந்து நல்லா தான் பண்ணுறான், ஆனால் இந்த ஏ சீரீஸை வச்சு ஆஃப்லைன் ஸ்டோரை ஃபோக்கஸ் பண்ணி அதை எப்படியாச்சும் அந்த கஸ்டமரை கழுவி இதை வாங்க வச்சு லாபம் பார்க்குறான். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. இது வந்து ஒரு மற்ற பிராண்ட் ஸ்மார்ட் ஃபோனையும் சாம்சங்கோட எஃப்இ எடிஷனையும் கம்பேர் பண்ணுறனால அதை நான் வாங்க வேணாம்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட முடிவு தான் நண்பா. ஸோ நீங்களே என்ன ஏதுன்றதை முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ இதோட ப்ரைஸிங் இது தான், A35 30-ல் 35-க்குள்ளே வரும். A55 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 37-லேருந்து 42-க்குள்ளே வரும். இதுதான் நிலவரம், இதுக்கு நீங்கள் வாங்காமே இருந்துடலாம். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் ஐடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிரெடிட் கார்டு பை பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாம் கீழே தரேன், வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.